இன்றைக்கு நேரு விநாயகர் கோவிலுக்கு முன்னால நேரு விநாயகரை சாட்சியாக வைத்து நாம் இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த போது இந்த இடத்துல வந்து பேசினாராம். அதனாலதான் இந்த விநாயகருக்கு நேரு விநாயகர் கோயில்னு பேரு. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்து இந்த பேசியதற்கு சாட்சி இந்த விநாயகர் தான். இந்த நரேந்திர மோடி எப்போதும் பிரதமராக இருக்க போகிறார் என்பதற்கும் சாட்சி இந்த விநாயகர் தான். அப்படி அந்த விநாயகர் பெருமானை வணங்கி இங்கே தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அகில இந்திய மூவேந்திரர் முன்னேற்ற முன்னணி கழகம், ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் தம்பிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அனைத்து மக்கள் நீதி கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் தேசபக்தி ஓடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட இங்கே அணிதிரண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு வாக்கு சேகரிப்பு இயக்கத்தை நாம் நடத்தியிருக்கோம். அன்னை மீனாட்சியின் அருள் வேண்டும் என்பதற்காக மீனாட்சி அம்மனை வணங்கி நாம் இதை செய்திருக்கோம். திருமலை நாயக்கர் மதுரை ஆண்ட போது ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதை எனக்கு இன்னைக்கு நினைவுக்கு வந்தது. நாயக்கருடைய ஆட்சி கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் போயிடுச்சான், செஞ்சி கோட்டை வரைக்கும். மதுரையை தலைநகரமாக வச்சு நாயக்கர்னால ஆட்சி செய்ய முடியல திருமலை நாயக்கரால். ஏன்னா மத்திய பகுதியில் தலைநகரம் இருக்கணும், அப்போதான் சுலபமாக இருக்கும். அதனால திருமலை நாயக்கர் என்ன நினைச்சாராம், மதுரையை விட திருச்சியில் மையமாக வச்சு தலைநகராக வச்சு ஆட்சி புரிந்தா ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினச்சி தலைநகரை மாற்றி இங்கேருந்து திருச்சிக்கு குடிமுகர்ந்து போனாராம். அங்கே போய் ஒரு மாதம் கூட ஆகலை, கனவுல மீனாட்சி வந்தாலாம், குழந்தை வடிவத்தில், சிறுமி வடிவத்தில். நாளைக்கு காலையிலே நீ மதுரைக்கு போயிடணும், திருச்சிக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மறைஞ்சிட்டாலாம். மறுநாளே புட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு திருமலை நாயக்கர் மதுரைக்கு திரும்ப வந்துட்டாராம். அது மாதிரி நான் கூட நீங்க திருச்சியில தான் போட்டிடுங்கன்னு கட்சியில முதல்ல என்ன சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன், மதுரை வேணாம் திருச்சியில இருங்கன்னு சொன்னாங்க. மீனாட்சி யார் கனவுல வந்து சொன்னாலும் தெரியல, திருச்சியில காலி வந்து உடனே மதுரைக்கு போ என்று சொன்னதால நானும் இங்க வந்திருக்கிறேன். அதனால நம்ம போட்டியிடுறத மீனாட்சியினுடைய கட்டளை ஆணை என்று நினைத்துக் கொண்டுதான் நாம் போட்டியிடுகிறோம். அதுதான் இன்னைக்கு மீனாட்சி வாசலில் இருந்து நமது பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறோம். மதுரை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதாங்க, மாறி மாறி 70 வருடம் 60 வருடமா அதிமுகக்கும் திமுகக்கும் மாறி மாறி வாய்ப்பு கொடுத்த இந்த மதுரை மக்கள், மாறி மாறி இரண்டு கொடுமைகளையும் அனுபவித்த இந்த மதுரை மக்கள், இந்த முறை ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்பதுதான் மக்கள் சார்பாக நான் இங்கே வைக்கிற கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குங்க, கொஞ்ச நாளைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு, அவன் பண்ற பாட்டை பார்த்து, அவன் பண்ற கொடுமையெல்லாம் பார்த்து, ஐயோ ஒரு பேய் ஆட்சி நடக்குது, பேய்த்தனமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு 5 வருஷம் கழிச்சு அந்த ஆட்சிக்கு மாத்தி ஓட்டு போடுவான். பேயிலிருந்து மாத்தி பிசாசுக்கு ஓட்டு போட்டு 5 வருஷம் பிசாசு ஆட்சி நடக்கும், அப்புறம் அதிமுக ஆட்சியே வரும். ஆனா இதுக்கு திமுகவே பரவாயில்லடான்னு சொல்லி மறுபடியும் அதிமுக ஓட்டு போடுவான். இப்படி மாறி மாறி பேய்க்கு போடுறான், பிசாசுக்கு போடுறான், தெய்வத்துக்கு போடுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். பார்த்தாச்சுல 60 வருஷம் பார்த்தாச்சுல, 1967 இருந்து பார்த்தாச்சுல திமுக ஆட்சி எப்படி இருக்கும்னு தெரியுமில்ல, அதிமுக ஆட்சி எப்படி இருக்கும்னு தெரியுமில்ல. இப்போ ஐயா நரேந்திர மோடி ஆட்சி எப்படி இருக்கும் தெரிந்து கொள்வதற்கு தமிழகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த மதுரையில் உருவாகி இருக்கிறது. அதை மதுரை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் ஒவ்வொரு வாக்காளரையும் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொள்வோம். இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியுடைய நலன்களுக்காக இல்லை, மதுரை மக்களின் நலன்களுக்காக இங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மத்தியில் நடந்து கொண்டிருக்கு, 500 ஆண்டு காலமாக இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தீராத பிரச்சனையாக இருந்த ராமஜென்ம பூமி கோயில் பிரச்சனை
உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அங்கே ஆலயமும் மசூதியும் அமைக்கப்பட்டு சுமூகமாக தீர்த்து வைத்தவர் ஐயா நரேந்திர மோடி. காஷ்மீருக்கு விசேஷ சட்டம் 370 சட்டத்தின்படி இந்தியாவோடு இணைந்தும் இணையாமலும் இருந்த காஷ்மீரை, காஷ்மீரில் இந்தியாவின் தேசிய கொடி பறக்காது என்ற ஒரு நிலையை, இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றும் எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது என்ற நிலையை முற்றிலுமாக மாற்றி இன்னைக்கு முழுமையாக காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தவர் ஐயா நரேந்திர மோடி. அவர் இல்லைன்னா காஷ்மீர் இணைஞ்சிருக்காரு. முன்னால காஷ்மீர்ல ஷூட்டிங் நடக்கும், போலீஸ் ஷூட்டிங். இப்பயும் காஷ்மீர்ல ஷூட்டிங் நடக்குது, சினிமா ஷூட்டிங். ஜாலியா நம்ம பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் போய் டூயட் எல்லாம் பாடிட்டு வராங்க, ஜாலியா போயிட்டு வராங்க. அப்படி சினிமா ஷூட்டிங் நடக்குது இன்னைக்கு காஷ்மீர்ல. இன்னைக்கு நமக்கு வீட்டு வாசலுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு நமக்கு ரேஷன்ல வருதுன்னா, இந்த 5 கிலோ அரிசியை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற மகராசன் புண்ணியமா ஐயா நரேந்திர மோடிங்கிறது பல பேருக்கு தெரியாது. மோடி அரிசி கொடுக்கிறாரு. மோடி அரிசி கொடுக்கிறாருன்னா ஸ்டாலின் என்னையா பண்றாரு, ஸ்டாலின் அதை போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. கேட்டா திராவிட மாடல் ஆட்சிங்கிறார். நான் திமுகவுக்கு ஒரு சவால் விட்டு சொல்றேன். காங்கிரஸ் கட்சி தன்னை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் இங்க இருக்கிறாரு, அவர் என்ன சொல்வாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்வார். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த கூட இது அண்ணாவின் ஆட்சி, நாங்கள் ஆட்சி அமைத்தால் அண்ணா ஆட்சி அமைப்போம் சொல்லுவார். ஸ்டாலினுக்கு தெம்பு இருந்தா நாங்கள் கலைஞர் ஆட்சி அமைப்போம் சொல்லிப்பாரு. கலைஞர் ஆட்சின்னு சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான்றதுனால திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்க பேசுறாங்க, சொல்லிப்பாருங்க இது கலைஞர் ஆட்சின்னு. அடுத்த நிமிஷம் மக்கள் உங்களை கைவிட்டுருவாங்க, கட்சியை மாத்தி ஓட்டு போட்டு வேற கட்சியை தேர்ந்தெடுத்துருவாங்க. கலைஞர் ஆட்சினாலே கதை முடிஞ்சது. அப்படி சொல்ல முடியாத காரணத்தினாலதான் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட போர்வைக்குள்ள தலையை புகுத்தி மறைத்துக் கொள்கிறார் தன்னை. இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லத்தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு காலத்துலங்க டெல்லியை தாண்டி எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஊர்ல இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்ட போது அவங்கள தூக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போனாங்க, டெல்லியில காப்பாத்திடலான்றதுனால. அப்படி டெல்லியை தவிர வெளியில எய்ம்ஸ் இல்லாத நிலையில அது தமிழ்நாட்டுக்கும் எய்ம்ஸ் என்று அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மதுரை மக்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது. அப்படி தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மதுரையிலையும் வந்து மதுரை மக்களுக்கு ஒரு புகழ் சேர்த்திருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. மதுரைக்கு மிக புகழ் வாய்ந்த இடம் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டை மத்தியில் காங்கிரஸ் திமுக இருந்தப்பதான் தடை பண்ணாங்க, ஜெயராம் ரமேஷ் தடை செய்தார். நாம ஜல்லிக்கட்டை இந்த மதுரை மக்கள் பல ஆண்டுகள் நம்ம நடத்த முடியல, பார்க்க முடியல, மக்கள் கொதித்து போனாங்க. மீண்டும் இன்று ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அதற்கு காரணம் ஐயா நரேந்திர மோடி, அவரது சட்ட திருத்தத்தினால்தான் இங்க ஜல்லிக்கட்டு மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனானால இந்தியாவே கொதித்து போயிருந்த போது, உயிர் வாழ்வதே மிக கஷ்டம் என்ற நிலைமை இருக்கும் போது, இந்த 140 கோடி மக்களுக்கும் தடுப்பூசி கொடுத்து 3 டோஸ் தடுப்பூசி கொடுத்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் செய்ய முடியாத சாதனையை இந்திய சமூகத்தில் கொரோனா தடுப்பூசி கொடுத்து அதை நிறைவேற்றியவர் ஐயா நரேந்திர மோடி. இன்னைக்கு ரோடெல்லாம் போங்க, டூ வீலர்ல போங்க, கார்ல போங்க, மதுரை மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். எங்க எல்லாம் ரோடு 4 வழிச்சாலை அகலமா இருக்கோ, எங்க எல்லாம் சாலைகள் ரொம்ப நன்றாக வசதியாக இருக்கோ, எங்க சொகுசா சீக்கிரமா நீங்க நினைத்து வர